இந்தியா சீனா இடையே 24 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக சீனா சென்றுள்ளார். வெள்ளியன்று சீன தலைநகர் பீஜிங்கில் பிரதமர் மோடி சீன பிரதமர் லீ கெச்சியாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் 60,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட 24 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தொடர்ந்து வணிக முதலீட்டாளர்களுடன் மோடி கலந்துரையாடினார். ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக வெள்ளியன்று கர்நாடக அரசு அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அரசின் சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா மேல்முறையீடு செய்வதற்கான காரணங்கள் வலுவாக இருப்பதாக கூறி சட்டத்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதன்படி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக வெள்ளியன்று கர்நாடக அரசு முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் வரும் 22ஆம் தேதி வெள்ளியன்று காலை 7 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். +2 விடைத்தாள் நகல் கோரி 1,09,000 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. மதிப்பெண் மாறுபாடு உள்ள மாணவ மாணவிகள் விடைத்தாள் நகல் பெறலாம், மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்க வியாழனன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விடைத்தாள் நகல் கேட்டு மொத்தம் 1,09,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மறுகூட்டல் கோரி இதுவரை 1,880 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல் இந்த மாத இறுதிக்குள் அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. மே 31ஆம் தேதிக்குள் உரிய மாணவ மாணவிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று துவங்கியது. தமிழகத்தில் மொத்தம் 484 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் 2,00,000 அதிகமான இடங்கள் உள்ளன. தனியார் சிறுபான்மை கல்லூரிகளில் 50% இடங்களும், சிறுபான்மை அல்லாத கல்லூரிகளில் 65% இடங்களும் அரசு இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படுகின்றன. இக்கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் 65 மையங்களில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மே 27ஆம் தேதி மற்ற கல்லூரிகளிலும், 29ஆம் தேதி வரை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் மே 14ஆம் தேதி நிலவரப்படி 1,64,982 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி பொது கவுன்சிலிங் நடக்கிறது. குமரி கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் என்ற நினைப்பே இல்லாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் கோடையின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் குமரி கடல் பகுதியில் உருவான மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு அருகே நிலை கொண்டிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக வைகை அணையில் நீர்மட்டம் 40 அடியை கடந்தது. தேனி மாவட்டம் வருசநாடு மேகமலை வனப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகையில் வெள்ளம் கரை புரண்டு விடுகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக வியாழனன்று மாலை நிலவரப்படி 40.03 அடியாக வைகையில் நீர்மட்டம் உயர்ந்தது. அணைக்கு 1,149 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக 60 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்ததால் கோடையில் குடிநீர் தேவையை சமாளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 3 மலைச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடியிலிருந்து தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் மலைச்சாலையை அகலப்படுத்தும் பணி கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் போடிமெட்டு 3 பகுதியில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் 15வது கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. விரைந்து வந்த அதிகாரிகள் சாலை சீரமைக்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். தொடர் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளது கும்பக்கரை அருவி. மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வனத்துறையினர் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதித்தனர். அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தொடர் கனமழையால் திருச்சி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த கோடைக்கால பயிர்கள் நாசமாயின. திருச்சி மாவட்டத்தில் எள், உளுந்து, கேழ்வரகு போன்ற பயிர்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தொடர் கனமழை பெய்து வருவதால் கோடைக்கால பயிரான எள், உளுந்து ஆகியவை தண்ணீரில் அழுகி நாசமாகியுள்ளன. மத்திய மாநில அரசுகள் கோடைக்கால பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றும் வழிகாட்டுதல்களையும் செய்ய தவறிவிட்டதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் உள்ளன. முதலாம் அணு உலையில் வணிக ரீதியிலான 1,000 மெகாவாட் மின் உற்பத்தி நடந்து வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பழுது நீக்கப்பட்ட நிலையில் வியாழனன்று மின் உற்பத்தி துவங்கியது. 7:00 மின் உற்பத்தி 520 மெகாவாட்டாக இருந்தது. வெள்ளியன்று 1,000 மெகாவாட்டை எட்டியது. காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில்
குடும்ப பிரச்சினையில் கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்திக்கும் அவரது மனைவி தெய்வநாயகிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் சத்தியமூர்த்தி தங்கினார். இதனிடையே விடுதியின் அறை வெகுநேரமாக திறக்கப்படாததால் போலீசாரின் உதவியுடன் அறை திறக்கப்பட்ட போது அங்கு கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இருவரது உடல்களையும் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகையில் பெண் ஆசிரியையை போக்குவரத்து போலீஸ்காரர் தாக்கியதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகையை அடுத்த தெற்கு பொய்யூரைச் சேர்ந்த ஷர்மிளா நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியையாக உள்ளார். இவர் பணி முடித்து நாலுகால் மண்டபம் என்ற இடத்தருகில் வலம்புறம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தின் சிக்னலை போட்டு திரும்பினார். அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் காளிதாஸ் ஷர்மிளாவை ஒருமையில் அழைத்து வண்டியை ஓரம் கட்டச் சொல்லிவிட்டு திடீரென்று கண்மூடித்தனமாக தாக்கினார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீஸ்காரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து போக்குவரத்து காவலரை மீட்டு அழைத்துச் செல்லும் போது இருதரப்பில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட போது மக்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் சாலை மறியல் முடிவுக்கு வந்தது. காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரியில் முதன்முறையாக உடற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அரசு கல்லூரியில் மாணவ மாணவிகளின் உடல்நலன் காக்கும் வகையில் உடற்பயிற்சி நிலையம் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வல்லவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உடற்பயிற்சி நிலையத்தை துவக்கி வைத்தார். 5 லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு வசதிகளுடன் ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசங்களில் புதுச்சேரியில்தான் முதன்முறையாக கல்லூரிகளில் உடற்பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே எறும்பு திண்ணியை சமைக்க முயன்றவர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி அருகே உள்ள சின்ன பில்ல கொட்டாயைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சந்திரன் இவர் தனது வீட்டின் அருகே உள்ள புதரில் 5 கிலோ எடையுள்ள எறும்பு திண்ணியை கொன்று சமைக்க தீயில் சுட்டுள்ளார். இதுகுறித்து கிருஷ்ணகிரி வனத்துறைக்கு தகவல் தரப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சந்திரனை கைது செய்தனர். பின்னர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையில் தினமலர் நாளிதழ் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் புதூர் ஜூனியர் புல்லட் அணியினர் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றனர். சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தினமலர் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு போட்டி கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. மொத்தம் 32 அணிகள் போட்டியில் பங்கேற்றன. இதில் இறுதியாக ஜெயந்திர சரஸ்வதி கல்லூரி மற்றும் கோவை புதூர் ஜூனியர் புல்லட் அணிகள் மோதின. 3 விக்கெட் இழப்பில் 71 ரன்கள் எடுத்து புல்லட் அணியினர் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றனர். வெற்றி வீரர்களுக்கு தினமலர் நாளிதழ் ரொக்க பரிசுகளை வழங்கி தெரிவித்தது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா கோவில் தேர்பவனி நடந்தது. திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பூண்டி மாதா கோவிலின் ஆண்டு பெருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடந்தது. முக்கிய வைபவமான மல்லிகைப்பூ தேரோட்டம் வியாழனன்று இரவு நடந்தது. மல்லிகைப்பூவினால் அலங்கரிக்கப்பட்ட தேரை குடந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புனிதம் செய்து பவனியை துவக்கி வைத்தார். தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று 56 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,596 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,885 ரூபாயாக இருந்தது. மனைவி வேடத்தில் நடித்தது மனநிறைவை தந்ததாக நடிகை சமந்தா தெரிவித்தார். நடிகர் சூர்யாவுடன் அஞ்சான் படத்தில் அதிரடி கவர்ச்சி தந்த நடிகை சமந்தா விக்ரமுடன் 10 என்றதுக்குள்ள படத்தில் மாறுபட்ட கோணத்தில் நடித்துள்ளார். கதாநாயகியாக வருபவர்கள் கடைசி வரை இளம்பெண்ணாகவே நடிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கும் நிலையில் இல்லத்தரசி வேடத்தில் நடிக்க சமந்தா உடனே ஒப்புக்கொண்டாராம். அதுவும் நடிகர் தனுஷுடன் ஜோடியாக வேலையில்லாத பட்டதாரி 2 நடிக்க கசக்கவா செய்யும் என்று கூறிவிட்டார். முழு மனநிறைவுடன் நடித்துள்ளதாக தெரிவித்துள்ள சமந்தா தனக்கு புது அனுபவம் போல் ரசிகர்களுக்கும் புதிய அனுபவத்தை இப்படம் கொடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா்.